ஓம் தத்பொரு ராஜபுத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயார் ஓம் ஆதி யகஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனிய பெட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நம்மளுடைய ராஜயோகம் தினப்பல நிகழ்ச்சியில் சிறப்பு சனி சனிப்பயிற்சிக்கான பலாபலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பயிற்சி மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்கும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே தகரத்தை கூட தங்கமாக மதிக்கக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த சனி பயிற்சி தனக்கு நிகர் தானே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல் மாற்றங்களை நல்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் ஜென்மத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பம் வருமோ அல்லது மனோபயம் வருமோ மோ அல்லது வீண் வம்பு வருமோ அல்லது வீண் வழக்குகள் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான பய நினைவுகளை அந்த பயமான மனநிலையை நீங்கள் மாத்திக்கிறது நல்லது அடியோடு விலக்கி வைக்கிறது நல்லது கடந்த இரண்டரை வருடங்களாகவே மகர ராசிக்கு ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் இருந்துகிட்டு இருந்தால் கூட கடந்த வருஷங்களில் ஏழரை சனி ஆரம்பிக்கும் பொழுது தேவையில்லாத விரயங்களையும் வீண் வம்பு வழக்குகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த சனி பகவான் தற்பொழுது ஜென்ம இருந்தால் கூட வன்மத்தை விளக்கி வாழ்க்கையை புரிய வைக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய வரவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே கொடுப்பார் எதனால் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னதான் சனி பகவான் ஜென்மச்சனியாக இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியோ அல்லது ராசி அதிபதியோ வரும் பொழுது அந்த அந்த ராசி அதிபதியுடைய திசா காலம் வரும் பொழுது அந்த ராசி லக்னாதிபதியுடைய திசா புத்தி வரும் பொழுது திசா புத்தி நடக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய உண்மையான ஒரு ஆதிபத்தியம் அமைஞ்சுறது அந்த வகையில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால நீங்கள் ராசிக்காரர் அப்படிங்கிற பெயரை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ராசியான சூழ்நிலைகள் அதாவது சம்பவங்கள் அப்படிங்கிறத விட சுப நிகழ்வுகள் அப்படிங்கிற சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை அதிகமாக ஆக்கி இந்த சனி பகவான் அதே சமயத்தில் ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அதிகாரத்தோடும் அரசாங்க ரீதியான வகையில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வகையிலும் இந்த சனி பயிற்சி அனுகிரகம் செய்யப் போறார் அதே சமயத்தில் என்னதான் சொந்த வீடாக இருந்தாலும் அது மகர ராசியாக இருக்கிறது அற்புதமான சிறப்பு முப்பது வருடங்களுக்கு ஒருமுறை மகர ராசியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சனி பகவான் மகரத்திற்கு நிகரமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அளவுக்கு மாற்றங்களையும் மனம் சந்தோஷப்படக்கூடிய சுப நிகழ்வுகளையும் சந்தோஷமான காரியங்களையும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய வல்லமைகளையும் நிச்சயமாகவே கொடுப்பார் சாதாரணமாகவே பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்களையும் நல்ல வருமானங்களையும் அதிகப்படுத்துவார் முதலீடே இல்லாமல் தொழில் செய்வாங்க இல்லையா அதாவது பல லட்சங்கள் சில கோடிகள் அல்லது பல கோடிகள் போட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் தன்னுடைய வாய்ப்பேச்சை மட்டுமே முதலீடாக வைத்து தொழில் செய்யக்கூடிய கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த சனி சனிப்பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்க போகிறாரு அதுவும் பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பூமியை வந்து வாங்கி விற்பனை செய்கிறவங்களுக்கு சரியான வகையில் வந்து நல்ல மனுசாருடைய தொடர்பு நல்ல பெரிய பெரிய பிஸ்னஸ் நடக்கக்கூடிய வாய்ப்பு பெரிய பெரிய பூமியை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரிய பெரிய பூமி மூலமாக உங்களுக்கு வருமானம் இருக்கக்கூடிய அதாவது விற்பவர் மூலமாகவும் வாங்குபவர் மூலமாகவும் உங்களுக்கு வரவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஜென்ம சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் சனி பகவானோடு சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இணைஞ்சிருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உறுதியான முடிவுகளையும் தெளிவான உறுதியையும் நிச்சயமாகவே கொடுப்பார் காதல் சம்பந்தப்பட்ட ஈழையில் உள்ளவர்கள் கூட நல்ல உண்மையான நன்மையான காதலை புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை வந்து சந்திக்க முடியும் பருவ வயசுல உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடிய ஒரு சில பிள்ளைகளுக்கு அந்த பருவத்திற்கு மேலான உருவத்திற்கு மேலான உண்மையான வாழ்வியலை உணரக்கூடிய சந்தர்ப்பங்களையும் இந்த சனிப்பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் புதனும் சூரியனும் சேர்ந்து மகர ராசியில் இருக்கிறதுனால அதுவும் புத ஆதித்ய யோகம் புத்தி கூர்மையோடு செயல்பட்டு என்னதான் கெட்டது நிறைந்த உலகமாக இருந்தால் கூட காலம் களிகாலமாக இருந்தால் கூட நல்ல விஷயங்களை கணித்து எடுக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த சனிப்பெயர்ச்சி நிச்சயமாகவே கொடுப்பார் திருமணமான தம்பதியிலிடையே ஒற்றுமையும் கண்ணியத்தையும் அதிகப்படுத்துவார் திருமணமாகி சில வருடங்கள் அல்லது பல வருடங்கள் புத்தரப்பேர இல்லாதவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேரை அருளச் செய்வார் ஆயுள் தீர்க்கம் விஷயத்தை இந்த நேரத்தில் அடிக்கோ சனி பகவான் ஆயுள் காரகராக இருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கமான பேர்களை நிச்சயமாகவே கொடுப்பாரு குடும்பத்தில் பிதாவுக்கு மேலே பிள்ளைகளுடைய முன்னேற்றம் அதிகரிக்க செய்வார் பெரியவர்களாகவே இருந்தால் கூட சிறியவர்களுடைய அந்த மதிப்பை புரிந்து கொள்ளக்கூடிய அவங்களுடைய திறமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஜென்ம சனி பகவான் நிச்சயமாகவே ஏற்படுத்தி கொடுப்பாருங்க ஆடம்பரமான கைபேசி வாங்கக்கூடிய ஆடம்பரமான வாகனங்கள் வாங்கக்கூடிய அயல்நாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சகாயமாக சந்தோஷமாக அமையக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை இந்த சனி பயிற்சி நிச்சயமாகவே கொடுப்பார் ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் வாங்கின கடனுக்காகவோ அல்லது புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காகவோ அல்லது மகன் மகள் சம்பந்தப்பட்ட திருமண காரியங்களுக்காகவோ இருக்கிற சொத்து விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் அந்த மாதிரி விற்க வேண்டிய சொத்துக்களை கூட அந்த நிர்பந்தத்தில் இருந்து தக்க வைத்து கொள்ளக்கூடிய தாற்பயங்களை இந்த சனிப்பயிற்சி நிச்சயமாகவே கொடுப்பாரு அதே சமயத்தில் உதவி செய்யக்கூடிய நல்ல நட்புகளோ அல்லது உறவுகளோ உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பான்மையும் அதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலைகளையும் இந்த சனி சனிப்பயிற்சி அதிகமாகவே கொடுக்க போகிறாரு அரசாங்க பணியில் உள்ளவங்க கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுக்காக இழ ந்த திரும்ப பெறக்கூடிய கௌரவமான வாய்ப்புகளையும் கலக்கம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்போடு இந்த பயிற்சி அமையுது விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் வந்து புதிதாக நாட்டம் ஆர்வம் அதிகரிக்கும் என்னதான் நாம் நகரத்தில் இருந்தால் கூட விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபாடு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பை சனிப்பயிற்சி அதிகமாகவே ஏற்படுத்துவார் விவசாய பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஒரு சில பேருக்கு கொடுப்பாரு விவசாய பூமி ஏற்கனவே உள்ளவங்க வந்து பக்கத்து பூமி அல்லது தோப்பு துறவுகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இந்த சனி பகவான் வர அதாவது வர பிரசாதமாக கொடுக்க இருக்கிறாரு இந்த சனிப்பயிற்சியில் வந்து குடும்பத்தில் வந்து கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மரியாதையோடு கணவன் மனைவி பந்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த சனிப்பயிற்சி கொடுக்க போறாரு கலை உலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து கடந்த காலங்களில் அதிகபட்ச கஷ்டம் வந்துகிட்டு இருக்கும் அப்படி கஷ்டத்தை அந்த மாதிரியான அதிகபட்ச கஷ்டப்பட்டவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து அதிகபட்ச ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அல்லது அதற்கும் மேலான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரே நாளில் ஒரே நொடியில் கூடிய அமைப்பு இந்த கலையுலகில் உள்ளவர்களுக்கும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அதிகபட்சமாக அமையும் அந்த மாதிரி இந்த மூன்று துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய திடீர் பிரபல்யம் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனிப்பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் அதாவது ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது குழப்பம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை வழக்கமான வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டாம் ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தால் கூட கண்டிப்பாக சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால வழக்கமான வாழ்க்கையில் வரக்கூடிய குழப்பங்களை தகர்த்தெறிந்து சந்தோஷமான நிகழ்வுகளையும் சாதகமான சூழ்நிலைகளையும் அடுத்தடுத்து கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சங்ககால பாடலில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் சனி வந்தால் சிக்கல்கள் வரும் என்பார் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பாடலாக சொல்லியிருக்குது இருந்தாலும் எச்சரிக்கையோடு இருந்தால் என்னாலும் இன்பம் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி வச்சுருக்கிறதுனால ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிற இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அந்த முடிவை வந்து ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி முடிவெடுக்கிறது நல்லது முடிவை எடுத்ததுக்கப்புறம் தேவையில்லாமல் குழப்ப வேண்டாங்க முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்து முடிவெடுப்பது அல்லது ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்து அந்த முடிவை செயல்படுத்துவது நல்லது நம்ம ஒரு முறைக்கு இருமுறை அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணுவாங்க அப்படி பல முறையோ அல்லது நூறு முறையோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப யோசனை பண்ணிங்க அப்படின்னா தேவையில்லாத குழப்பம் வருங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்பத்தில் ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு யோசனை ஆலோசனை கிட்ட செயல்படுவது நல்லது அல்லது ஆலோசனை கேட்குற மாதிரி நடித்தாவது நடிச்சுக்கிட்டாவது இருக்கிறது நல்லது அதே மாதிரி கணவன் மனைவி பிள்ளைகள் மத்தியில் வந்து ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் கர்வம் பார்க்காமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் அதில் வந்து ஆணோ பெண்ணோ அதாவது கணவனோ மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் கர்வம் பார்க்காமல் இருந்தால் இந்த உலகத்தில் கௌரவமாக வளம் வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தை உணர வைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையுதுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதே சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால அதுவும் கடக ராசியை பார்க்கறதுனால கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் என்னதான் கடல் கடந்த வாய்ப்பு நமக்கு சந்தோஷமானதாக இருந்தால் கூட தன்னுடைய சொந்த குடும்பத்தை பிரிந்திருக்கக்கூடிய சூழலும் இருக்குது இருக்குது இல்லையா அதனால் சொந்த குடும்பத்தை பிரிய வேண்டிய சூழல் இருக்குங்கிற விஷயத்தை சொல்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தை வந்து கடக ராசியாக நம்மளுடைய சனி அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் பார்க்கறதுனால ஏற்கனவே பல வருடங்களாக பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அதாவது கடல் கடந்த உத்தியோகத்தில் கணவர் இருந்ததுனாலோ அல்லது மனைவி இருந்தாலோ இருவரும் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை சத்தம் இல்லாமல் மொத்தமாக கொடுப்பார் இந்த சனி பகவான் ஏன்னா சப்தம பார்வையாக சப்தமஸ்தானத்தை பார்க்கறதுனால சத்தமில்லாத ஒற்றுமைகளை மிகப்பெரிய மெத்தனமாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மேன்மையாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மொத்தமாக அருளக்கூடிய அமைப்பில் சனிப்பெயிற்சி அமையுதுங்கிற விஷயத்தை நீ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நிதானத்தை சனி பகவான் மந்த காரகன் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக செயல்படக்கூடிய எவ்வளவு தானம் பண்ணினாலும் நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக்கணுங்கிற விஷயத்தை கூட இந்த சனி பயிற்சி உங்களுக்கு புரிய வைப்பாரு இந்த ஜென்ம சனி பயிற்சியால் வரக்கூடிய நன்மைகளை நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு கிடைக்க வச்சுக்கணும் இந்த சனிப்பேசியினுடைய பலன்களை நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகாலை நேரத்தில் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அகல் விளக்கு ஏற்றி அதே சமயத்தில் அந்தி பொழுது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் மாலை ஆறு மணிக்கு மேலே அந்தி பொழுது அதாவது அதிகாலை பொழுது மாலை அந்தி பொழுது இந்த இரண்டு வேலைகளிலும் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு வச்சுக்கிறது நல்லது வழிபாடு அப்படிங்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குலதெய்வத்தையோ நினச்சிக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சாமி விடத்திற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த வழிபாடு வச்சுக்கலாம் வழிபாடு அல்லது பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு நபருக்கு இனிப்பு வந்து தானம் ஸ்வீட்டு இனிப்பு தானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் மற்றவங்களுடைய கருத்துக்கு மறுப்பு சொல்லாமல் இருந்து பழகிறது நல்லது இந்த விஷயத்தை வந்து பரிகாரமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி மூலமாக வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் அதிகமாகவே சந்திக்கலாம் திருக்கணிதப்படி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த சனிப்பயிற்சி பற்றிய சிறப்பு விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜென்ம ஜாதகத்தில் சனி பகவான் எந்த அமைப்பில் இருக்கிறாரு எந்த ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரு எந்த ஆட்சி அல்லது உச்சம் அல்லது நட்பு அல்லது பகை அம்சம் வாங்கியிருக்கிறாரு அல்லது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அம்சம் நவாம்சம் திரைகானம் பாவகம் சம்பந்தப்பட்ட கட்டங்களில் இந்த சனி பகவான் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த சனி பயிற்சி பலபலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் எது இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்